அனைவருக்கும் பழனிசாமியின் அன்பு வணக்கம். இது கதை நேரம். இன்றைய கதை நேரத்தில் நாம் கேட்கவிருக்கும் கதை விக்ரமாதித்யன் வேதாளம் கதைகள் வரிசையில் ரத்தனத்தை திருடியது நியாயமா? தன் முயற்சியில் சற்றும் மனம் தளராத விக்ரமாதித்யன் மீண்டும் மரத்திலேறி அதில் தொங்கிய உடலை கீழே இறக்கி அந்த உடலை சுமந்து கொண்டு மயானத்தை நோக்கி செல்லுகையில் அதனுள் இருந்த வேதாளம் அவனை நோக்கி, மன்னா, தர்ம சிந்தனையோடு பிறருக்கு நன்மை செய்வதற்காக நீ மிகவும் சிரமப்பட்டு அடர்ந்த காட்டிலும் மேட்டிலும் பேயும் உளவாஞ்சும் இந்த நள்ளிரவில் மயானத்தில் அண்ணன் உருகிறாய். தர்மமே வெல்லும் என்று சாஸ்திரங்கள் கூறினாலும் பெரும்பாலானவர்களின் விஷயத்தில் நயவஞ்சகமே வெல்கிறது என்று எனக்கு தோன்றுகிறது. இதை நிரூபிக்கும் ஒரு கதையை நான் உனக்கு கூறுகிறேன், கேள் என்றது வேதாளம். கடம்பவனம் என்னும் கிராமத்தில் கண்ணன், ரங்கன் என்ற இரு மாடு மேய்க்கும் இளைஞர்கள் வசித்து வந்தனர். ஒரு நாள் மாலையில் ரங்கனுடைய மாடுகளில் ஒன்றை காணவில்லை. அதனால் அவன் கண்ணனை தன் மாடுகளை வீட்டிற்கு ஓட்டி போக சொல்லிவிட்டு தான் தொலைந்து போன மாட்டை தேடிக்கொண்டு காட்டுக்குள் சென்றான். மாலை மங்கும் நேரத்தில் திடீரென ஒரு புலி எதிரே வர ரங்கன் பயந்து போய் ஒரு மரத்தின் மீது ஏறிக்கொண்டான். சிறிது நேரத்தில் காட்டில் இருள் சூழ்ந்தது. இனி தொலைந்து போன மாட்டை தேடி பயனில்லை என்று கருதிய ரங்கன் வீடு திரும்ப எண்ணிய போது அவன் அமர்ந்திருந்த பெரிய மரத்திற்கு சற்று தொலைவில் இருந்த ஒரு புதரில் இருந்து ஒரு நாகபாம்பு வெளியே வந்தது. அந்த நாகத்தின் தலையில் கண்ணை பறிக்கும் ஒரு இரத்தினக்கல் ஒளிவிட்டு பிரகாசித்தது. சரசரவென வெளியே வந்த நாகம் ரங்கனிருந்த மரத்தை அணுகி தன் தலையில் இருந்த ரத்தனத்தை எடுத்து மரத்தின் அடியில் இருந்த ஒரு பொந்தினுள் வைத்துவிட்டு சற்று தள்ளி போய் இன்னொரு மரத்தின் அடியில் அமர்ந்ததும் திடீரென ஒரு மனிதனாக மாறியது. நாகதேவனை போல் தோற்றமளித்த அந்த மனிதன் மரத்தடியில் அமர்ந்து கண்களை மூடிக்கொண்டு தவம் செய்ய ஆரம்பித்தான். இதை கண்ட ரங்கன் இனியும் அங்கிருந்தால் ஆபத்தென கருதி சத்தமின்றி மரத்திலிருந்து இறங்கி ஊரை நோக்கி ஓடிப்போனான். மறுநாள் அதை பற்றி தன் தோழன் கண்ணனிடம் சொல்ல கண்ணனின் விழிகள் வியப்பில் விரிந்தன. அவன் ரங்கனை நோக்கி, அடப்பாவி, சரியான முட்டாளாக இருக்கிறாயே. நாகரத்தினம் மட்டும் நம் கையில் இருந்தால் பாம்பு திண்டிய பிறகு இறக்கும் நிலையில் இருப்பவர்களை நாம் காப்பாற்றி விடலாமே. நாம் அதையே ஒரு தொழிலாக வைத்து கொண்டால் நிறைய பணம் சம்பாதித்து பணக்காரர்களாகி விடலாமே. சரி சரி, இப்போது ஒன்றும் குடிமுழுகி போய்விடவில்லை. இன்று இரவு அந்த இடத்திற்கு நாம் இருவரும் சேர்ந்து செல்வோம். இன்றும் நேற்று நடந்தது போல் நடந்தால் நாம் ரத்தனத்தை திருடிக்கொண்டு வந்து விடலாம் என்று கூறினான். ரங்கன் வர மறுத்ததால் கண்ணன் மட்டும் தனியாக காட்டுக்கு சென்றான். அவன் எதிர்பார்த்தது போலவே அன்று நாகம் வந்தது. நாகதேவன் தீவிர தவத்தில் ஆழ்ந்து விட்டான் என்று தெரிந்ததும் கண்ணன் சத்தமின்றி கீழே இறங்கி ரத்தனத்தை திருடிக்கொண்டு ஊரை நோக்கி திரும்பினான். மறுநாள் காலையிலேயே அவன் கடம்பவனம் கிராமத்தை விட்டு வெகு தூரம் சென்று மற்றொரு பெரிய கிராமத்தை அடைந்தான். அந்த ஊரின் ஜமீன்தாரின் பெண்ணை ஒரு நாள் நாகம் தீண்டிவிட கண்ணன் தன்னிடம் உள்ள ரத்தனத்தை கொண்டு அவளை உயிர் விளக்க செய்தான். அதனால் மகிழ்வுற்ற ஜமீன்தார் அவனுக்கு அந்த கிராமத்திலேயே வீடு அமைத்துத் தர அவன் அந்த ஊரிலேயே தங்கிவிட்டான். வயல்களும் காடுகளும் நிறைந்த அந்த பிரதேசத்தில் தினமும் பலர் பாம்பு தீண்டி விஷமேறி அவனை தேடி வர அவன் அவர்களை குணப்படுத்தி வந்தான். காப்பாற்றப்பட்டவர்கள் அவனுக்கு கொடுத்த பல வெகுமதிகளினால் அவனிடம் குவிந்த செல்வமும் ஏராளமாகாயிற்று. கண்ணனால் வஞ்சிக்கப்பட்ட நாகதேவன் மறுநாள் காலையில் தவம் கலைந்து எழுந்த பிறகு தன் ரத்தனத்தை தேட அது காணவில்லை. சுதேந்திரன் என்ற அந்த நாகதேவன் தன் ரத்தனத்தை இழந்து துடித்து போனான். எதிர்காலத்தில் இந்து என்ற பெண்ணை மணக்க விரும்பி அந்த நாகதேவன் கட்டிய மணக்கோட்டை இடிந்து போயிற்று. அவன் அந்த பெண்ணை சந்தித்ததே மிகவும் சுவாரஸ்யமான ஒரு நிகழ்ச்சி. ஒரு விவசாயியின் பெண்ணான இந்து பார்க்க மிகவும் அழகாக இருந்தாள். ஒரு நாள் அவள் தன் குடிசை வாயிலில் நெல்லை காய வைத்து விட்டு அவற்றை பறவைகள் கொத்தாமல் விரட்டி கொண்டிருக்கையில் திடீரென அந்த பக்கம் ஒரு இளைஞன் வந்தான். இந்துவை கண்டதும் அவன் அழகில் வாங்கி அவன் தன்னை திருமணம் செய்து கொள்ள அவளை வேண்ட அவள் மறுத்தாள். கோபம் கொண்ட அவன் அவளிடம் வம்பு செய்ய அவள் கூச்சலிட்டாள். ஆனால் அவள் கூக்குரலை கேட்க அக்கம் பக்கத்தில் யாரும் இல்லை. அந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்த சுதேந்திரன் என்ற நாகதேவன் நிராதரவான இந்துவின் மீது மிகவும் பரிதாபப்பட்டு அந்த இளைஞனின் மீது படம் எடுத்து சீரிப்பாய அவன் பயந்தோடி போனான். தனக்கு உதவி செய்த அந்த நாகத்தினை நன்றியுடன் இந்து நோக்க திடீரென அந்த நாகம் மனிதனாக மாறியது. அவள் முன் வசீகரமான தோற்றத்துடன் நின்ற சுதேந்திரன், பெண்ணே, என் பெயர் சுதேந்திரன்,
நான் நாகலோகத்தைச் சேர்ந்த நாகதேவன். என்னிடத்தில் ரத்தினம் உள்ளது. அதன் சக்தியினால் தான் நான் இப்போது மனித உருவம் எடுத்து உன்முன் நிற்கிறேன். என்னால் அதிக நேரம் மனித உருவில் இருக்க முடியாது. ஆனால் நிரந்தரமாக மனிதனாக மாற முயற்சி செய்வேன். அதுவரை நீ எனக்காக காத்திருப்பாயா எனவும் வினவியது. இந்துவும் சம்மதித்தாள். உடனே மட்டில்லா மகிழ்ச்சியுற்ற சுதேந்திரன் சுக்ரானந்தர் என்ற முனிவரின் ஆசிரமத்தை அடைந்து தன்னுடைய விருப்பத்தை அவரிடம் தெரிவித்தார். சற்று நேரம் யோசித்த முனிவர், சுதேந்திரா, கடவுள் ஏதாவது ஒரு காரணத்தினால் ஒவ்வொரு ஜீவராசிக்கும் ஒரு குறிப்பிட்ட உருவ தந்திருக்கிறார். நீ நாகலோகத்தைச் சேர்ந்தவன், அதனால் நீ நாகத்தின் உருவ இருப்பதுதான் நியாயமானது. ஆகையால் உன் ஆசையை விட்டுவிடு என்றார். சுதேந்திரன் இந்துவின் மீது தான் கொண்டுள்ள அன்பை பற்றி கூறினான். ஆகையால் முனிவர், அவள் மீதுள்ள உன்னுடைய அன்பு மிக ஆழமானது என்று தெரிந்து கொண்டேன். ஆகவே நான் உன் ஆசையை கண்டிப்பாக நிறைவேற்ற முயல்கிறேன். என்னுடைய தவ வலிமையினால் நீ இரவு முழுவதும் மனித உருவில் இருப்பாய். இரவு நேரங்களில் நீ பரம்பொருளை தியானித்து தவம் செய்து வா. உன் மூலம் பல ஜீவராசிகளுக்கு நன்மை ஏற்படும் விதத்தில் நடந்து கொள். சில நாட்களிலேயே நீ நிரந்தரமாக மனிதனாக மாறுவாய் என்றார். அவ்வாறு தவம் புரிந்து வந்த இரவுகளில் ஓர் இரவில் அவனுடைய ரத்தினம் திருட்டு போயிற்று. அதனால் அவனுடைய சக்திகளை இழந்து அவன் ஒரு சாதாரண நாகமானான். மிகவும் சக்தி வாய்ந்த அந்த ரத்தினத்தை தன்னிடமிருந்து திருடி அவனை பழி வாங்குவதற்கு துடித்தான். அந்த நேரம் வேறொரு கிராமத்தில் செல்வ செழிப்புடன் வாழ்ந்து வந்த கண்ணன் தன் பழைய நண்பன் ரங்கனை பார்க்க விரும்பி கடம்பவனம் வந்தான். ரங்கனை சந்தித்து அவன் நடந்த அனைத்தையும் கூறிவிட்டு, இன்று நான் நல்ல நிலையில் இருக்கிறேன். அந்த நன்றியை நான் மறக்கவில்லை. என்னுடைய செல்வத்தின் பாதியை உனக்கு தருகிறேன். நீ என்னுடன் வந்துவிடு என்றான். அதற்கு ரங்கன், நன்றி கண்ணா, ஆனால் நியாயமாக உழைத்து கிடைக்கும் கூலியையே நான் விரும்புகிறேன். ஆகவே நீ சென்று வா என்றான். அதன் பிறகு கண்ணன் தன் ஊர் திரும்பினான். அப்போது வழியில் சுதேந்திரன் கண்களில் கண்ணன் தென்பட்டான். கண்ணனிடம் உள்ள ரத்தினத்தின் சக்தி சுதேந்திரனை ஈர்க்க உடனே அது தன்னுடையதுதான் என்றும், அதை எடுத்துச் செல்பவனே திருடிச் சென்றவன் என்றும் உணர்ந்த நாகம் மிகுந்த கோபத்துடன் கண்ணனின் மீது சிரி பாய்ந்து அவனை கொத்தியது. என்ன ஆச்சரியம், சுதேந்திரன் தானாகவே மனித உருவம் பெற்று நின்றான். அதே சமயம் கண்ணனுக்கும் நாகம் தீண்டியதால் விஷம் ஏறவில்லை. இந்த இடத்தில் கதையை நிறுத்திய வேதாளம், அண்ணா, சுயநலவாதியான கண்ணன் நாகம் தீண்டியும் எவ்வாறு விஷம் ஏறாமல் உயிரோடு இருந்தான்? அதைவிட வியப்பானது என்னவெனில், சுதேந்திரன் எவ்வாறு கண்ணனை தீண்டியது மனித உருவம் பெற்றான்? ரங்கன் தன்னுடைய கடமையை ஒழுங்காக செய்வதே தர்மம் என எண்ணி அதன் வழியே நடந்தான். ஆனால் அவன் முன்னேறவே இல்லை. தர்மத்தின் வழியில் நடப்பவர்களுக்கு இந்த கதிதான் ஏற்படுமா? என்னுடைய கேள்விக்கு விடை தெரிந்தும் நீ மௌனமாக இருந்தால் உன் தலை வெடித்து சுக்கு நூறாகும் என்றது வேதாளம். அதற்கு விக்ரமாதித்யன், ஒரு மனிதன் செய்யும் ஒவ்வொரு வேலையும் அது அதன் பலனின் அடிப்படையினால் மட்டுமின்றி அந்த வேலையை செய்வதற்கு தூண்டுகோலாக அமையும் சூழ்நிலை மற்றும் வேலை செய்வர்களின் பாவ புண்ணியங்களின் அடிப்படையினாலும் அமையும். ரங்கன் மிகவும் கடுமையாக உழைத்து வாழும் வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தான். அதனால் அவனால் மகிழ்ச்சியாக வாழ்க்கை வாழ முடிந்தது. ரத்தினத்தை திருடினாலும் அதை வைத்து பாம்பு தீண்டிய பலரின் உயிரை காப்பாற்றும் புண்ணிய செயலைத்தான் அவன் செய்திருக்கிறான். தவிர, செல்வம் சேர்ந்தவுடன் அதை தன் நண்பனுக்கு பகிர்ந்தளிக்க அவனை தேடி வந்த நல்ல உள்ளம் படைத்தவன் கண்ணன். ஆகையால் சுதேந்திரன் என்ற நாகம் தீண்டியதும் அவன் இறக்கவில்லை. சுதேந்திரன் முனிவர் கூறியபடி தானே நேரடியாக எந்த சிவராசிக்கும் உதவி புரியவில்லை. எனினும் அவனுடைய ரத்தினத்தின் மூலமே பல உயிர்கள் காப்பாற்றப்பட்டுள்ளன. ஆகவே அவன் நிரந்தர மனித உருவத்தை பெற்றான் என்றான் விக்ரமாதித்யன். விக்ரமாதித்யனது சரியான பதிலினால் அவன் மௌனம் களையவே, வேதாளம் தான் சுமந்து வந்த உடலுடன் பறந்து சென்று மீண்டும் முருங்கை மரத்தில் ஏறிக்கொண்டது என்று கூறி இந்த கதையை இத்துடன் நிறைவு செய்கிறேன். இந்த கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு கதையில் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புக்குரிய பழனிசாமி. நன்றி. வாழ்க வளமுடன்.